ஊரு கணக்குல வேற நீங்க ஆமா உலக கணக்குல வேற நீங்க நீங்க எதை சொல்றீங்க இல்ல எங்க சொல்லுங்க பாப்போம் நான் வந்து கோமாளி வேஷம் சரி நீங்க போகாத பொம்பளையே கிடையாது இங்க வரங்க என்ன நீ ஆயிடுறாங்க நீ சொல்றீங்க ஆயிடுறே ஆமா ஏனா ரம்பை ஊர்வசி மேனகை துலோத்தம்மை ரதி நலாயினி அதே மாதிரி காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி மகாலட்சுமி ஆள் அனுசியா இப்படி அனைத்து ஏ சாவித்ரி கிட்ட போனது கூட நான் தானே உண்மையை தானே சொல்றீங்க சாவித்ரி மட்டுமா வனையே எத்தனை சித்தால வச்சு வேலை செய்யறீங்க சாவித்ரிட்ட நீங்க போனீங்களாக்க அப்புறம் யாரு போனா நான் தான் போனேன் அது கிடையாது கிடையாது சாவித்ரிட்ட செமினி கணேசன் போயிருப்பாரு அந்த சாவித்ரி கிடையாது சத்யவானுடைய மனைவி ஆகப்பட்டவர் சாவித்ரி ஓ யமவட்டணத்துல யமவட்டணத்துல போய் உயிரை மெடிக்க வந்தாலே அப்படியே உயிரே அங்க போனவன் நானே அதெல்லாம் சரிதே நீங்க பேச திருப்பிடுறது சரி கேட்ட சீதி பதிலிப்பாங்க என்னது ரெண்டே பேர் ரெண்டுமே காட்டுக்கு வேட்டைக்கு போனாங்க அடிச்சது மூணு மயில் வீட்டுக்கு திரும்பையில ரெண்டு அப்பையும் கையிலே மயில் ரெண்டு மயங்க கையிலே மயில் அதெல்லாம் சொல்ல முடியாது சம்பளம் கொடுத்தா கொடுங்க கொடுக்க முடியாது இது என்னங்க நான் கேட்ட உடனே கேப்பீங்களா நான் காலையில சம்பளம் தரானே பாத்துக்கங்க அது நீங்க கொடுங்க கொடுக்காம போங்க இங்க வரங்க அப்படி எல்லாம் பேச கூடாதுங்க ஏனா நீங்க ஒரு விவரமான ஆளு நான் சொல்லிட்டே ஆரம்பத்திலே நான் விவகாரமான ஆளு கூட நீங்க விவகாரம்னா அந்த விவகாரத்துக்கு ஏத்த சேட்டக்காரன் நான் மூல அது நீங்க தெரிஞ்சுக்கங்க அங்காளேஸ்வரிக்கு வாள குருநாத சாமிக்கு விளக்கம் கேப்பேன் அதுக்கும் சொல்லணும் எந்த விளக்கமும் தெரியாம இங்க வரல அது மூல தெரிஞ்சுக்கங்க ரெண்டு அப்பே ரெண்டு மையன் ஆமாங்க வேட்டைக்கு போறேன் ஆமா அடிச்சது மூணு மயில் வரும்போது ரெண்டு அப்பே நீலே மயில் இருக்கு ரெண்டு மயங்க நீலே மயில் இருக்கு அடிச்சது மூணு தான் போனது எத்தனை பேரு மூணு பேரு தான் ரெண்டு அப்பே ரெண்டு மயன் ரெண்டு பே ரெண்டு மையே போனது மூணு பேர்னா அப்படியே மூணு பேர் தாங்க எப்படி சொல்றீங்க சொல்லட்டுமா சொல்லுங்க பாப்போம் அண்ணன் ராஜா மைக் செட் ஓனர் பேர் என்ன சுந்தர் உட்கார்ந்து நானே சுந்தர் ஆமா சுந்தர் உங்க அப்பா பேர் என்ன ராஜா ராஜா அவருக்கு மையே நீங்க யாருக்கு ராஜா ராஜாவுக்கு மையே நானா நீங்க ஒரு மையே உங்களுக்கு மையே நான் ரெண்டு மையே ரெண்டு மையே எனக்கு அப்பா நீங்க ஒரு அப்பா உங்களுக்கு அப்பா ராஜா ரெண்டு அப்பே ரெண்டு மயம் மூணு பேர் தான் வேட்டைக்கு போனேன் மூணு மயில அடிச்சு கொண்டு வந்தேன் அப்ப தாத்தா மயம் பேரு மூணு பேர் தான் போனவேன் பரவாயில்லைங்க நல்லா விவரமா பேசுறீங்க சரிங்க இவ்வளவு தெரிஞ்சது சரி அவ நான் யாருன்னு சொல்லணும்ல எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க மேலூர்ல இருந்து வர்றேன் மேலூரா மேலூர்ன்றா அவர் முனியாண்டி மயனா டேய் எந்த மேலூர் சொல்றீங்க மாட்டு தாவணி ஒத்த கடை மேலூர் மேலோத்த சுருக்கி நான் மேலூர்னு சொன்னேன் சுருங்க சொல்லி ஆமாங்க மேலவத்தை சுருக்கனா மேலூர் ஆமா அப்ப பூலவத்தை சுருக்கனா பூலூரா எங்க எதிர் எதிர்மொழியா சொல்லணும்ல எது சொன்னாலும் மேடுனா பள்ளம் இன்பம்னா துன்பம் ஆமா நீங்க வந்தது குட்டியானே சேராட்டவா ககன மார்க்கமாக என்னங்க ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக காற்றோடு காற்றாக நான் வருவது போவது யாருக்குமே தெரியாது அப்ப சித்துக்களை கற்றவர் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியும் ஈசத்துவம் வசத்துவம் சொல்லக்கூடிய எட்டு வகை சித்துக்களை கற்றறிந்தவன் இந்த சித்துக்களை வச்சு கூடு விட்டு கூடு வாய்வேன் தீ மேல நடப்பேன் நெருப்ப குடிப்பேன் தண்ணி மேல நடப்பேன் சிறுச பெருசாக்குவேன் பெருச சிறுசாக்குவேன் இந்த சித்துக்களை கற்றறிந்தவண்ணா நீங்க பாடுனீங்களே நானும் உந்தன் உறவை அந்த பாட்டை எழுதுனது தெரியுமா சொக்கநாதருப்பு கண்டெடுத்த கவி சண்முகவேல் கடைசியா சண்முகவேல சொல்லி இப்படி கையை தூக்கி கும்பிடலையா அவர் எழுதுனது என்ன யாரு ஒரு இடத்துக்கு போகணும்னா சின்ன உருவமும் எடுப்பி பெரிய உருவம் எடுப்பேன் அதுதான் சிறுச பரிசாக்குவேன் பெருசை சிறுசாக்குவேன் உங்களுக்கு சிறுசா இருக்கும் வாங்க இன்னமே ஒரு கவிஞர் பிறக்கணும் கவி சண்முகவேல் மாதிரி என் பேரு சண்முகவேல் தான் நாடகத்துக்காண்டிதான் சண்முகராஜான்னு மாத்தினேன் அதே மாதிரி எப்படி கவி சண்முகவேல் சுக்கராதிருப்பு கண்டெடுத்த சண்முகவேலோ அதே மாதிரி ஆறுகோடி மண்ணில் பிறந்த கவிஞர் பாரதி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் இந்த சங்கத்துல இருந்திருந்தா எத்தனை நடிகர்களுக்கு எத்தனை பாட்டுகள் எழுதி கொடுத்தோம் இதெல்லாம்
தன்னால் அந்த ஞானத்துல உருவாகக்கூடியது. ஏன்னா இந்த இப்ப நான் பாடின பாடலை யாருக்காக எழுதி கொடுத்தாரு அப்படின்னா, யாருக்காக எழுதி கொடுத்தாருன்னா, ஆலங்குளம் மணிகண்டன் நாரதருக்கு எழுதி கொடுத்த பாட்டு அந்த பாடலு. ஆலங்குளம் மணிகண்டன் என்ற வீட்டுல அந்த பேட்டியிலோட சொல்லியிருந்தாரு, வீட்டுல வந்து சண்முகவேல போய் அவர் மாமா இருக்கிற பொழுது இவர் மதுரை போயிட்டு வந்திருக்காரு. மதுரை போயிட்டு வந்தோடனே ஏப்பா அந்த மாப்பிள்ள பேர் சொல்லணும், ஒரு பாட்டு எழுதி கொடு, வள்ளிக்கிட்ட மாப்பிள்ள பேர் சொல்லணும், எழுதி கொடுன்னு கேட்க, யாரு மணிகண்டன் சண்முகவேல் மாமட்ட கேட்க. அப்படியாடா சரி எழுதி தரேன், எதுல வேணும், இந்த மாந்தோரண வீதியில்ன்ற பாட்டுல நீங்க மெட்டு போட்டு எழுதி கொடுங்க மாப்பிள்ள பேர் சொல்றதுக்கு. சரி சரி எழுதி தர்றேன். அங்க சங்கத்துக்கு போனேன், யார் யாரை பார்த்து என்னென்ன எங்க போனேன் அப்படின்னு ஒன்னே, அங்க போனேன் ஜெயாண்ணே ரூமுக்கு போனேன், இங்க நாகலிங்கம் பாலண்ணே இவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஆமா இருந்தோன்னா அப்படியே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்படியா அப்பதான் போட்டாராம், நாகலிங்கம் வழங்கும் நல்லதோர் பாலன் தம்பித்த சீலன் மணிகண்டன் அண்ணன் உண்மனவாளன் மாப்பிள்ளை அவனே சண்முகவேலன் மாந்தோரண வீதியில் நீ வரும் நேரம் வழங்கும் நல்லதொரு பாலன் நாகலிங்கம் யாரு சிவபெருமான், பாலன் யாரு நாகலிங்கம் தந்த நல்லதொரு பாலன் சிவனுடைய மகன் முருகன், மணிகண்டன் அண்ணன் உண்மன பாலன் நாகலிங்கம் தந்த நல்லதொரு பாலன் நாளும் செய்யப்பட தந்திட்ட சீலன். அதே மாதிரி ஐயப்பனுடைய அண்ணன் யாரு முருகன், அவனே சண்முகவேலன், அவன்தே முருகன், அவன்தே அவன் புருஷன் அப்படின்னு அழகா எழுதி கொடுத்தான். இது வந்து அவரோட கற்பனையில உருவாகக்கூடியது. ஏன்னா பாட்டுல பாத்தீங்களா சொல்லு அற்புதமா வரும், செந்தில் வேலவனை சிந்தை தனியில் நினைத்து செயலில் இருப்பது இவள் பணியாகும், இந்த நேரம் முதல் கந்தன் உடமை என இணைத்து வைப்பதன் பணியாகும். வள்ளி யாருக்கு பிறந்தா மிகப்பெரிய ஒரு பெயின், வள்ளி அதை வள்ளி யாருக்கு பிறந்த அந்த நாளில் திருமாலின் கண்ணீரில் அவதரித்தவள் கதையாகும் அப்படின்னு. இது மட்டும் இல்லங்க, ஒரு சின்ன பெயிண்ட் இப்ப கம்பெனிக்காரன் பாட்டு கேட்டிருக்கேன் உடனே எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்களா. இதெல்லாம் வந்து அதே சொல்லுவாங்க ஆண்டவனுடைய கிருபை. அந்த பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பாடுறோம்னா அவங்க ஆசையெல்லாம் நம்மளுக்கு வேணும். பேர் என்ன? நாரதர் காமெடி பண்ண நாரத மகர்ஷி. உங்களுக்கு தொழில் கலகம் நல்லா இருக்கிற ஊர் எல்லாம் சண்டையில தொட்டு போறோம் அப்படி கிடையாது. எது அதர்மம் தலைஞ்சு குதம் அங்க தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கலகம் செய்வேன். ஆரம்பத்திலே கலகம் முடிவிலே நன்மை. மூத்தவர் சொல்வாக்கும் முதிர் நெல்லிக்காயும் ஒண்ணு, முன்னாடி துவர்க்கும் பின்னாடி இனிக்கும். ஒரு நெல்லிக்கறியை சாப்பிடுற போது முன்னாடி எப்படி துவர்ந்து பின்னாடி இனிக்குதோ என்னுடைய கழகம் ஆரம்ப கழகம் முடியல நன்மை. அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கழகம் பண்ண என்னுடைய புத்தினால கழகம் பண்ணுவேன். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்ட என்னுடைய அறிவினால கழகம் பண்ணுவேன். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா என்னுடைய அன்பால கழகம் பண்ணுவேன். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல்லால கழகம் பண்ணுவேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஊனா நானா இங்க வரே ஊனா சூனா போனா நானா தோனா. அஞ்சலத்து மந்திரம் சொல்லுங்க. அஞ்சலத்து மந்திரம் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆரலத்தை சொல்லணும்னா சர பண்ண பாபா அப்படின்னு ஆங்கிலத்துல உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். ரொம்ப சந்தோஷம், அழகா சொல்ல சொல்றீங்க. நீங்க ஒரு மூணா பூனாண்டு மூணா பூனாண்ட தப்பா நினைக்காதீங்க. முக்கியமான புள்ளி அண்ணாதான் ஆக்கிற புள்ளி இலக்கிய இரவு. சரிங்க, அதே மாதிரி உங்களையும் சொன்னாங்க சூனா சூவண்ணா அப்படின்னு. சூனா சூவண்ணா சுறுசுறுப்பா நல்லா பண்ணுவீங்களா தொழில் அப்படிங்களா? அம்மா உங்களையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பூனா பூனாண்டு. வாயா நீ சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. பாருங்க பூனா பூனாண்டா புண்ணியவதி பத்த புத்திரனு. அப்படியா? கேட்டுங்க அந்த வழியை வரைக்கிற போது நாரதமுகாமணி. அப்ப உங்க அப்பா பேரு பிரம்மா பெருமை மயனா? டேய்
திருப்போணத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இடியாப்பம் கேட்டாரு, வாய் குடிச்சேன் தேங்காய் பாலு ரெண்டு. நம்ம பூஞ்சோலையில நான் இமயமலையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், பூஞ்சோலை குயில் தானோ. கொஞ்சம் கூட ஒரு மனச்சாட்சி இல்லாம எங்க அப்பா வந்து திருப்போணத்துல இடியாப்பம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்றீங்க. எங்க மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம், சரி விருதுநகர் மாவட்டம், சரி மதுரை மாவட்டம், உங்க அப்பாவை தெரியாத ஆளே கிடையாது. இது மட்டும் கிடையாது, உலகத்திலேயே எங்க அப்பாவை பூரா பேத்துக்கு தெரியுமியா? சொல்றது உண்மைதானே? அம்மா பஸ்க்கு வருவாரா, ஐயிரம் மீன் வாங்கி கொடுப்பேன். உலகம் பூரா தெரியும் அது, சரி ஐயிரம் ஐயிரம் மீன் வாங்கி கொடுத்தோம், அது அம்மா பஸ்க்கு வந்தாரா ஆயிரம் மீன் வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரிதான் பேசாதீங்க. அப்புறம் வந்திருக்காருங்க. எங்க யார சொல்றீங்க நீங்க? முதல்ல எங்க அப்பா, எங்க அப்பாவா? எங்க அப்பா ஆறுன்றீங்க? வந்திருக்காரு. எங்க வந்திருக்காரு? கருத இருக்கிற மிஷின் கொண்டு வருவாரு. 35 வண்டி வச்சிருக்காரு. பரமே பரமே பரமேன்னு ஓட்டு. ஒருவருக்கு கூட பிறக்கல, கூட பிறவாத. எப்படி எடுத்தீங்க? நானும் எங்க அப்பாவும் ஓட்டைக்கு வேட்டைக்கு வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கிழங்கு தோண்டியல் பள்ளம். சரிங்க. தையத்துல ஒரு குழந்தையுடைய சத்தம். எப்படி நீங்க வேட்டைக்கு போற கீழ ராங்கியத்துல ஒரு குழந்தை கத்துதுன்னா எப்படி கத்தும்? இந்த குழந்தை விட்டு வித்தியாசமாக எப்படி குகா 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 என்று குகா குகா திருப்பி பத்திரிக்கை உள்ள வச்சிருக்கேன் அத்தாச்சியோட. பாமா சப்போட்ட கூப்பிடுங்க பாப்பா. கேட்டு எழுந்து
பிரபாகரன் உத்தரவரே. அப்படியா? பிரம்மபுத்திரரே. யாரே கீழ்ராங்கிய கொத்தனாரா? நாயவர். அழைத்து வாருங்கள், தூக்குண்டோட வந்திருப்பாரு. வாங்க சாமி மட்டக்கம்பு. வாங்க சித்தாளுக்கு ஆறுதல் அடிப்பாரு கொத்தனாரு. வாங்க. அரே அப்பா இங்க வாருங்க. அங்கேயும் மட்டக்கம்பு. இவர் பாலகுருநாத சாமி மாதிரி சாமி பாட்டு பாடி பயபக்தியோட புண்ணியத்தை நிறைய அள்ளி கொடுக்க வேண்டிய அம்மா சாமி பாட்டு பாட போறேன். உங்களை உங்களை எந்திரிச்சு உட்காருங்க. அப்புகளா சரவணா பாலா அடுக்கு ஒரு வாரமா அதான் நடந்துகிட்டு இருக்கு. கொண்டு கோயில் கோபுரம் கட்டுறாங்க, அந்த சுவாமிகள் உள்ள சுதைகள் மேல வச்சிருப்பாங்க, அந்த இது திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு சிலைய ஒரு கொஞ்சம் ஆபாசமா வைக்க வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான். அப்ப இது கந்திஷ்டி பொம்மையா? சரி இருக்கட்டும். ஐந்து மறியாமல் தெரிந்தும் தெரியாமல் சிறுபிள்ளைகள் தவறு செய்யலாம். என் மூன்று மன்னிக்க வேண்டும். ஆக இரண்டு பேரும் எப்படி வாடும் குட்ட பத்துமா? சரவணா ஸ்டோர் வாடா வள்ளி என்ன வாடா ஆ
எப்படி ஒரு ஆத்தி ஆள விட்டுக்காரு, அந்த நட அப்படியே இருக்கணும். இதெல்லாம் இப்படி எல்லாம் அமைஞ்சாதான் இப்படி எல்லாம் பாடுறதுக்கு மனசு ஆசை. அப்பேற்பட்ட முனிவரை சந்திக்க வேண்டும் என்று நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? பாத்தி ஆசீர்வாதம் வாங்கினேன். வரவேற்பு கொடுத்தீங்களா? நான் கொடுத்தோம். எப்படி கொடுத்தீங்க? அருமையான வார்கள் நாரதரே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடி பாடி வரவேற்பு கொடுப்பது நமது இன விளக்கம். மட்ட கம்ப தூக்கு குண்டு அதிகமான சேட்டை. பெரிய இவரு அந்த உழைப்பாளர் சிலையா என்ன இங்க நிக்க மெட்ராஸ் சென்னையில உழைப்பாளர் சிலை தொழிலாளர். ஆமா அவர் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா அருமையான வரவேற்பு தெரியுமா அந்த வடையை திங்கத்தான் வரவேற்பு. தென்புலத்தில் பொன்மொழியா தமிழங்கிறது ஏமாமிரத்தை சபைக்கு பார்த்து என்பவன் மகிழ இன்ப கீதம் பாடி பண்பாளர் அன்பாளர் வேற்று அறிவுடைய மங்கையன் பக்திக்கு மச்சி திருவிழா சுத்தியுடன் வாழ்த்து கடமை பெற்றிருக்கின்றேன். எந்த வழியில் எப்படி வாழ்த்த வேண்டும் அப்படி என்றால் இளமை குயில்
குண்டரட்டப்படக்கூடியாக ஓடி ஓடி இருமுகளை குளமாளாக குமரக்கடவர்கள் வாழ வேண்டும். ஆக இந்த இடத்திலே உன்னை பற்றி சாலர் உனக்கு தெரியும் தெரிந்ததால முறை என்னாரை காண்பதும் போய் காதாரை கேட்பதும் போய் தேர விசாரிப்பதும் என்பது கிடங்க உன்னிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும், நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அவா ஆகினாலே பெண்கின்ற கல்வி எனக்கு பதில் அறிப்பாயா மகளே வள்ளி நாயகம். ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இந்த அதிகமா பேசுற பொம்பளை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேணும் ஒரு பொம்பளை நான் பேசுறதுக்கெல்லாம் அம்மா அம்மா போடுறதுக்குதான் வேணுமே தவிர சட்டம் போட்டு அதிகாரப்படுத்தி பேசக்கூடாது. தெரிஞ்சுக்கோங்க நீங்க, இதுதான் தேவை. பக்கத்துல இருந்துகிட்டு அம்மா 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 அதை விடுபடு, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பெரிய அவ்வையார் விட்டு பக்கத்து விட்டு போன மாதிரி இந்த அது ஏன் இந்த இது ஏன் ஏன் அவ்வா பாத்து பக்கத்துல யாரு நிக்கிறா யார்கிட்ட பேசுறோம். சாப்பிட்டா சாப்பிட்டேன் முதல் சொல்லணும். இல்ல இப்பதான் சோறு ஆக்குறாங்க வடிச்சாங்க இலையில போட்டாங்க அப்புறம் கையில எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டேன் இதெல்லாம் கேட்கவே இல்லை. கேட்டதுக்கு பதில் தெரியும்னா தெரியும், இல்லன்னா தெரியாதுன்னு போறியா? முடியல உன்னிடத்துல என்ன கேட்க வேண்டும் தலைநகரம் மேற்பாடி தாயினுடைய பெயர் நங்கை தந்தையினுடைய பெயர் தம்பி
வந்திருப்பது காவல் என்ன காவல் தினை காவல் என்ன தினை கரந்தனை செந்தனை கரந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு கரந்தனை உணவிற்கு செந்தனை முருகனுக்கு ஆ கரந்தனை உங்களுக்கு செந்தனை முருகனுக்கு ஆமா அப்படினா நீ முருகனுக்கா வந்திருக்க இல்ல காவலுக்கு வந்திருக்க கரந்தனை உங்களுக்கு செந்தனை செந்தனை முருகனுக்கு ஏன் கரந்தனை எங்களுக்கு சொல்லல